அண்மை செய்தி, சென்னை மதுரவாயலில் லாரி சக்கரத்தில் சிக்கி 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட பைக். லாரி சக்கரத்தில் சிக்காமல் தாவி தப்பித்த இளைஞர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சேகர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை வடபழனியை சேர்ந்தவர் வந்து சிதம்பரம். இவர் வந்து கடந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு வந்து 4 நாட்கள் தொடர் வீடு முறையில் ஈடுபட்ட காரணத்தினால் தனது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு சென்று இன்று வீடு திரும்பி கொண்டிருந்த போது வானகரம் மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் இருந்த லாரியை வந்து முந்தெடுத்து சென்றுவதற்கு இவர் வந்து சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவரது இருசக்கர வாகனத்தின் கண்ணாடி அந்த லாரியில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் வந்து உடனடியாக அந்த இருசக்கர வாகனத்திலும் எகிரி குதித்து உயிர் தப்பியுள்ளார். இந்த சம்பவத்தில் அந்த இருசக்கர வாகனமானது லாரியின் 2 வீல்களுக்கு நடுவில் சிக்கி சுமார் 20 மீட்டர் தூரத்திற்கு வந்து அதனை வந்து இழுத்து செல்ல சென்றிருக்கிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக வந்து சிதம்பரம் வந்து உயிர் தப்பியுள்ள இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மதுரவாயில போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை வந்து மீட்டனர். இதனால் வந்து இந்த பகுதியில் வந்து சிறிது நேரம் வந்து போக்குவரத்து பாதிப்பும் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.